அக்னிஹோத்திரா என்ற நம்முடைய தொன்மை வாய்ந்த வழிபாட்டு முறை, நெருப்பு வழிபாடு, தீ வழிபாடு என்ற அக்னிஹோத்திராவுடைய பண்பாடு தொன்மை காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. போக்கோடு விசாரி வந்த பொழுது அக்னிஹோத்திரா செய்த இரண்டு குடும்பம் உயிர் பிழைத்தது. மற்ற 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அப்படி காத்துப்பட்டவனே, விஷக்காத்துப்பட்டவனே, விஷக்காத்தை உரையடிக்கூடிய பவங்கிற பவர் இதில் இருக்கு. அது என்ன காரணம், அதுல எதிரால எப்படி இந்த பவர் வந்துச்சு அக்னிஹோத்திரால என்று ஜெர்மனியர்கள் போன்றவர்கள் ஐரோப்பியர்கள் வந்து வாழ்ந்து ஆராய்ந்தாங்க. அப்ப சாணத்துல வந்து அந்த பசுஜாலத்தை ஆராய்ந்து வந்தாங்க. பசுஜாலத்துல என்ன ஒரு கெமிக்கல் போடுறதுன்னா அம்மோனியா, ஃபினால், இந்தால், மென்டால், இதெல்லாம் அங்கே இருக்கு. இதெல்லாம் சாணத்துல இருக்கு. இந்த சாணத்துக்கு என்ன ஒரு முக்கிய ஒரு அம்சம் காட்டீங்கன்னா, இந்த பசுஞ்சாணத்தை வந்து கிராமத்துல குடிசையில வாழ்வாங்க மக்கள். அதிகாலை 4-5 மணிக்கு ஒரு குண்டான் செடியில் வச்சுட்டு பெண்களை கரைச்சி வந்துருப்பாங்க. புளி கரைக்கிற மாதிரி என்ன கரைக்கிறாங்க, சாணத்தை போட்டு தண்ணி விட்டு கரைப்பாங்க. என்னத்துக்கு இது கரைக்கிறாங்க, சாணத்தை கரைத்த எல்லாம் பச்சை கலர் இருக்கும். வீட்டு தெளிச்சு விடுவாங்க வாசலில், வீட்டுக்குள்ளே அந்த மண்ணில் வந்து பசு சாணத்தை போட்டு நல்லா மெழுகுவாங்க. அப்போ வந்து புழு வராது, பூச்சி வராது, ஈ வராது, கொசு வராது, மற்றும் பூரா பாம்பு எதுவுமே உள்ள வராது. அந்த சாணத்துக்கு அவ்வளோ ஒரு ரெசிஸ்ட் பவருக்கு அது இன்னும் ஒரு தடுப்பு சக்தி உடையது. அந்த பசுஞ்சாணத்தை எரித்து அதனால் வரப்ப சாம்பிளை கொடுப்போம். அதில் வந்து இன்னும் அட்வான்ஸ் அதில் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பவுடர், அது வந்து மெடிக்கல் பவுடர், ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பவுடராக அது இருந்து நமக்கு உதவுகிறது. அதை அந்த சாணத்தை எரித்து சாணத்திலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த அக்னிஹோத்திராக்கு பயன்படக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. இந்த சாணத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஈரோப்பியர்களும் மற்றும் ஜெர்மானியர்களும் இவற்றை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த புகையை ஆராய்ந்தார்கள். இது என்னன்னா, இந்த காணொலியுடைய கான்செப்ட் என்னன்னா, ரெண்டு டிராக்ல இந்தியாவோட பாரம்பரியம் வந்து ஒன்று யோகா என்று அக்னிஹோத்ரா, ரெண்டுமே இருந்து வந்திருக்கு. இந்த யோகம் என்ற விஷயமும் அக்னிஹோத்ரா என்ற விஷயமும் ரெண்டு இணைய ஹோட்டல இருக்கு. ஆனால் ரெண்டுமே நம்ம இந்தியாவிட கடைப்பிடிக்க, ஆனால் வெளிநாட்டில் கடைப்பிடிக்கிறாங்க. வெளிநாட்டில் நல்லா கடைப்பிடிக்கிறாங்க, அதை நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அதை அதுக்குள்ள பலனே அனுபவிக்கிறாங்க. இங்கே யோகா பண்றதுக்கு நேரம் இல்லை, அக்னிஹோத்ரா பண்ணுவதற்கும் நேரம் இல்லை என்று ஆகிவிடும். இதுக்கு பசுஞ்சாணம், அப்புறம் வந்து பசு நெய். பசு நெய் என்பதுன்னா கெட்டு போகிறது பால், பாலை வச்சு தான் கெட்டு போகிறோம். அந்த பாலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெய்யின் ஒரு விஷயம் இருக்குது. பாலை வந்து காய்ச்சி அதில் வந்து தயிராக்கி அதை சிலிப்பி கடைஞ்சு அதிலிருந்து மேந்து வரக்கூடிய வெண்ணெய் எடுத்து அதை உருக்கினால் நெய். நெய் வந்து என்றைக்குமே அழியாது, நெய் வந்து கிடையவே கிடையாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, பெரியகுளம் திண்டுக்கல்லேருந்து பெரியகுளம் போகிற வழியில் வத்தலைக்குண்டு அடுத்து வந்து தேவதானப்பட்டின ஒரு ஊர் இருக்குது. அந்த தேவதானப்பட்டு ஊர் எங்கள் நாங்கள் சின்ன வயசில் அந்த திருவிழாவை தவிர மாசி மாதம் திருவிழா வரும். அந்த திருவிழாவில் போனால் அந்த கோயிலில் என்ன விஷயம், எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு அரைக்கில் நெய் பானமனையாக பானமனையாக இருக்கும். பித்தளை பானை நிறைய நெய் இருக்கும். அந்த நெய் இருக்கிற ரூம்களை பார்த்தா அது வருஷக்கணக்காக இருக்கு. அந்த வருஷ திருவிழாட்டையும் திறப்பாங்க. திறந்து பார்த்தா அங்கே நெய் எல்லாம் ஊற்றோட நெய்யில் அப்படி அப்படி பானமானே நிரம்பி இருக்கும். ஒரு நெய் பாத்திரங்களுக்குள்ள ஒரு கொசு இருக்காது, உயி இருக்காது, ஒரு எறும்பு இருக்காது. ஏன்னா நெய் கெடாத பொருள், கெட்டு போகக்கூடிய இந்த பாலுக்குள்ளே கெடாத பொருள் நெய் இருக்கிறது. இதுக்கு அப்படியே இன்னொரு அர்த்தத்தில் பாருங்க, இந்த உடம்பு வந்து அழிந்து போகக்கூடியது. உடம்பு அழியக்கூடிய உடம்புக்குள்ள அழியாத பொருள் இருக்கிறது, அதுதான் ஆத்மா பரமாத்மா. அந்த ஜீவன் உள்ளே இருக்கலையா, ஜீவன் அது உடம்பு மட்டும் போயிடும், ஆனால் உடம்புக்குள் இருக்க வரைக்கும் உடம்புக்கு பாதுகாத்தாலும் அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை ஆத்மனை விட்டு விடாமல் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமானதுதான் இந்த வாழ்வில் மரணவிழாத பெருவாழ்வு என்ற தத்துவம். இந்த அல்பெருஞ்சோதி, அல்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அல்பெருஞ்சோதி வளர பெருமான் சொன்னது அதுதான். ஸோ இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பசு நெய்யையும் பசு சாணத்தையும் மருத்துவ குணம் இருக்குது இல்லையா, பசு சாணத்தை பசு கலந்து இதோட சமைத்து குச்சி வாங்க. சமைத்து குச்சியில் என்ன, சமைத்து குச்சி என்ன, ஒரு பொருளை எரித்தவர்கள் அதுலேருந்து புதுசாக ஒரு பொருள் ஃபார்மட்டாது. இப்போது ஒரு பொருளை எரிக்கவோ அதில் வாட வருது இல்லையா, என்ன ஸ்மெல், அந்த அதனுடைய என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அது அப்படியே வெளிப்படும். இப்போ இதில் சமைத்து குச்சின்னு எதோ குச்சியில் போடுறாங்க, ஆனால் அதெல்லாம் போடப்படாது. நம்முடைய திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 திருமந்திர பாடல் எழுதிய, திருமந்திரம் எழுதிய திருமூலர் சொன்ன ஒரு பாடல் அக்னிஹோத்ரா. அவர் நிறைய வெளியிட்டிருக்கார் திருமந்திரத்தில் அக்னிஹோத்ரா பற்றி நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். அக்னிஹோத்ரா என்பது கடவுளை நேரில் பார்க்கக்கூடிய விஷயங்கிறார்.
இறைவனை நேராக பார்க்கலாம், இறைவர்கிட்ட முறையீடு செல்லலாம், நம்ம ரிக்வஸ்ட் அந்த அக்னியை சொல்லலாம், அக்னி ஏற்றுக்கொள்ள நமக்கு பதில் வைக்கும், இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் அக்னி ஓத்துறாவ நாங்கள் நான் கற்றுக்கொண்ட யோகா கற்றுக்கொண்ட தென் சென்னை யோகாசன ஆலயத்தில் நாங்கள் நேரடியாக பார்த்து அனுபவித்தவை. நானே எனக்கு பல கோரிக்கையை அங்கே வைத்தேன், அந்த கோரிக்கையில் நிறைவேறியது. நமக்கு நியாயமான கோரிக்கை, அதாவது நமக்கு வேண்டாத கோரிக்கையில் வைக்கலாம், பலவீன அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் பெருசு பெருசாக நடக்காது, அது தப்பான விஷயங்கள் கிடைக்காது, நல்ல விஷயங்கள் கிடைக்கும், நல்ல விஷயம் கேட்ட மாதிரி கிடைச்சிருக்கு, என கிடைச்சிருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் இந்த அக்னி கோத்திராவில் நம்ம எப்படி தெய்வம் பார்க்குறோம் அப்படின்றது நம்ம வரலாற்றில் ஒரு பல பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பாக எங்களுடைய யோகா சென்டரில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன பேப்பர் கொடுப்பாங்க எல்லாருக்கும், அந்த பேப்பரில் நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதி கொடுத்துருவோம், எழுதி கொடுப்போம், யார் பார்க்க மாட்டாங்க, ரகசியம் கொடுப்போம். அதை வந்து அந்த பேப்பரை கொண்டு போய் நெய்யில் முக்கி அந்த நெய் பேப்பரை எடுத்து அந்த அக்னி கோத்திர மாதிரி விடுவாங்க, நெருப்பு எரிஞ்சிட்டுமே அதை போடும், போடும்போது அப்படியே இருந்தால் யார்கிட்ட போடுறது, அது யார்கிட்ட கொடுக்குறது. இப்போ கோவிலில் போகிறோம், கடவுள்கிட்ட முறையீடு போடுறோம், கடவுள்கிட்ட சொல்லிட்டு வர்றோம், மனசை சொல்லிட்டு வர்றோம், ஆனால் நேரடியாக கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போகிற விஷயம். இப்போது நம்முடைய சிவன் கோவில்கள்லேயே முருகன் கோயிலேயே சண்டேஸ்வரர் வச்சுருப்பாங்க. சண்டேஸ்வரர் என்னன்னா நம்ம கடவுள் சிஎம்க்கு பிஎம்க்கு ஒரு பிஏ இருப்பாங்க, பிஎம் மூலமாக தான் செய்திகளை போகும், ப்ரோக்ராம் சொல்ல போகும். அதுபோல் நம்மளுடைய கோரிக்கைகளை சண்டேஸ்வரர்கிட்ட போய் சொல்லணும், சண்டேஸ்வர்கிட்ட போய் சொன்னால் சாமிக்கு நேரடி சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஆம ஆகம உதிகள். வேறு சாமிட்டு எனக்கு அது போல இதுவரை எனக்கு பிரச்சனை, இப்போ எனக்கு கண்ணீர் பிரச்சனை, எனக்கு கவலை பிரச்சனை, என் துன்ப பிரச்சனை, உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட போய் நம்ம அங்கே போயிட்டு சாவிட்டு முறையிடக்கூடாது. இதெல்லாம் போய் எங்கே சொல்லணும்னா அந்த சண்டேஸ்வர்கிட்ட சொல்லணும், நந்தி காதில் சொல்லுவாங்க, நந்திட்டு சொல்லக்கூடாது. நந்தி என்பது நம்ம ஆன்மா தான், பரமாத்மாங்கிறது இறைவன், ஆன்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கு. நாம் சண்டேஸ்வரர் என்பது நம்முடைய கோரிக்கையில் வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறது. எப்போ கொடுப்பாரு, இதெல்லாம் ஆக கொண்டு போகிறார். எத்தனை பேர் வந்து அத்தனை பேர் அவருடைய டேட்டா சங்கம் இருக்க புள்ளிய வரும் கடவுள்கிட்ட, யார் சொல்லு இந்த மாதிரி இந்த சோ சோ இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து இவர் வந்தார், இவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன அப்படின்னு முறையீடு பண்ண, அங்கே முறையீடு பண்ணால் அவர் இதுக்கு இதுக்கு இப்படி பண்ணுங்க. அவர் முன்னாடி பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நம்ம அப்ளிகேஷன் கோரிக்கை நிறைவேற்ற இல்லையா, சிஎம் கிட்ட கேட்கறதையா, அமைச்சர்கிட்ட கேட்கறியா, அது போல் ஒரு சாதாரண மனிதன் மக்களுடைய பெட்டிஷன்ஸை கேட்குறாங்க, குறைகள் வைக்கிறாங்க, ஒரு போலீஸ் கமிஷனர், ஒரு ஐஜி, இவங்கெல்லாம் போய் நம்ம பெட்டிஷன் கொடுக்குறோம், வாய் பார்க்குறாங்க, அது நிறைவேற்றுறாங்க இல்லையா. அப்போ கடவுள் நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாரா, கடவுள் நம்மளோட கோரிக்கை நிறைவேற்றுவார் சண்டேஸ்வரர் மூலமாக. அதுபோல் அக்னிகிட்ட நாம் சொல்லக்கூடிய முறையீடுகள் அக்னி மூலமாக நமக்கு நிறைவேறும். அந்த அக்னியில் போடக்கூடிய பசுஞ்சாணத்தில் என்னென்ன போடணும், பசுஞ்சாணத்தை போட்டு நெய்யை தொட்டு எரிக்கும் பொழுது அங்கே இந்த குச்சி ஒரு சமத்து குச்சி, சமத்து குச்சியில் அத்தை குச்சி, அத்தி மரத்து குச்சி, அரசன் குச்சி, ஆலமரத்து குச்சி, இதெல்லாம் வேப்ப மரத்தை சேர்த்துக்கலாம். ஆலமர குச்சிங்கிறது ஆலமரம் பெரிய வலிமையானது, நீண்ட காலம் வளர்க்குது ஆலம் விழுதுகள். அரச மரம், அரச மரங்கிறது பிள்ளையார் அள்ளியில் இருக்கார் இல்லையா, அந்த அரச மர காற்று ரொம்ப பியூர் ப்ராடிக், அந்த ப்ராடிக் கரண்ட்லேயே காற்றுலேயே வளர்ந்த மரம் அரச மரம், அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டானது. அத்தி, அத்தி என்பது ரொம்ப உறுதியான ஒரு மரம், உறுதியான மரம்னால் அதில் விளையக்கூடிய அந்த அத்தி பழங்கள் வந்து மனிதனுக்கு உயிருக்கு ஆதாரமான இரத்த வருத்தி காரணமான பழங்களை உற்பத்தியில் அத்தி காய், அத்தி பழம், இதெல்லாம் இந்த உடம்பையும் மனசை ரிலேட்டடாக வச்சு கொண்டு வருது சாதாரணமான விஷயம். இதுக்குள்ள நிறைய விவரங்கள் இருக்குது, இதெல்லாம் சொல்லப்போனால் ஏராளமாக விரிவு விருந்து கொண்டே போகும். அத்தி அரசால் இந்த குச்சியை போட்டு பசுஞ்சாணத்தில் நெய்யை ஊற்றி அதை எரிக்கும் பொழுது ஒரு புகை வரும், ஒரு அவுட்புட் வரும், அந்த அவுட்புட் என்பது சுவாசிக்க நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, இது வந்து மனதையும் பக்குவப்படுத்தும். யோகா என்ன செய்கிறது என்றால் உடலை கொண்டு மனதையும், மனதை கொண்டு உடலையே பக்குவப்படுத்துகிறது. உடலும் மனதும் நலமடைவதற்குரியது அற்புதமான ஒரு கலைதான் யோகா கலை. அதுபோல அக்னிஹோத்ரா என்பதும் உடலையும் மனதையும் ஒரு சேர ஒழுங்குபடுத்துவது கண்கூடமான அனுபவம். நீங்க போய் பாருங்க, அதாவது ஒரு கோயிலில் போறோம், கோயில் போட்டு ஒரு வைப்ரேஷன் தானா வருது, எப்படி வருது, எப்படி வருது, கோயிலுடைய பில்டிங்ஸ் அந்த கட்டுமான அமைப்புகள் வந்து மனிதன் எண்ணங்களை அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அது அதில் அது சமாதானத்தை கொடுப்பது போல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஆகமத்தை விதிப்படியாக உண்டாகியிருக்காங்க கோயிலில். அந்த சுவர்கள் ஏன் நம்ம பிரகாரங்கள் நம்ம போய் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் கோயில் பண்ணுறது நிம்மதியாக இருக்கிறார். அது ஒரு அக்னிகோத்ராவில் அக்னியை வளர்த்து அக்னியை பார்த்து விட்டு வரும்பொழுது நமக்கு நிம்மதியாக இருக்கும், பெரிய பரம் சுகம் கிடைக்கும், அமைதி பேரானந்தம் நிச்சயம் கிடைக்கும். நான் அனுபவிச்சேன், அது நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டியதற்காகத்தான் இதை திருவண்ணாமலையை மையமாக வச்சு அந்த அக்னிகோத்திரம் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். ஏன்னா திருவண்ணாமலை அக்னிக்குரிய கோயில், அக்னி பகவான் வளரக்கூடிய கோயில், அக்னியை வளர்த்த கோயில், ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை தீபத்திலே அண்ணாமலையை அக்னியை மலையில் ஏற்றி வழிபடக்கூடிய அந்த இடத்துல இந்த அக்னிகோத்திராவை நாம் இங்கே நிர்மாணம் செய்து அனைவருக்கும் அண்ணாமலையாரை நேர்நெறியாக
அருகாமையில் சென்று காணத்தக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற மகத்தான நோக்கத்தோடு தான் இந்த அக்னிகோத்திராவை நான் உங்களை வலியுறுத்துகிறேன். எனவே அக்னிகோத்திரா என்பது உலகத்திலுள்ள எல்லாரும் செய்ய வேண்டும். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் உடல் இருக்கிறது, மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் மனது இருக்கிறது, மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் ஆரோக்கியம் ஏற்படுகிறது. அந்த ஆரோக்கியத்துக்கு உற்றக்கலை ஃபர்ஸ்ட் ஏ டு ஜெட் வேற எதுவுமே இல்லை, யோகா தான். மனிதனுக்கு யோகா எப்படி உடலை மனதை பக்குவப்படுத்தி சுகப்படுத்துகிறதோ அதுக்கு இணையாக மனிதனது தேவைகளை குறைபாடுகளை அகற்றி தேவைகளை கொடுத்து குறைபாடுகளை நீக்கி அத்தனை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுளையும் கொடுக்க வல்லது இந்த அக்னி புகை. இந்த அக்னி புகை அக்னிஹோத்திராக வேணும். யோகா ஒரு வீட்டில் ஒரு மனிதன் வீட்டில் யோகாவை கடைப்பிடிக்கிறோம். அக்னிஹோத்திரம் அப்படி யோகா பண்ணுறதுனால எப்படி பிரபமுகத்தை அதிகாலையில் நாலுலேருந்து நாலரைலேருந்து ஆறரைக்குள்ள அந்த ஆறுக்குள்ளே அக்னிஹோத்திரா மண் ரெண்டுக்கு ஒரு உள்ளேசன் பாருங்க எப்படி உருவாக்கிக்கலாம். நம்ம இப்போ உலகத்தை இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி சொல்லி பழனை காட்டியவர்கள் எங்கே எந்த நாடு கிடையாது உலகத்தில், இந்தியா தான். நான் இந்தியாவில் பிறந்து பெருமைப்படணும். ஆனால் இந்தியாவில் பிறந்த யோகக்களையும் நாம் கண்டுபிடிப்பதில்லை. இந்தியாவில் உருவாக்கிய அக்னிஹோத்திராக்களையும் நாம் உருவாக்குவதில்லை. இந்த அக்னிஹோத்திராவை நீ எல்லோரும் செய்ய வேண்டும். வீட்டுக்கு வீடு அக்னிஹோத்திரம் அடுப்பறிக்கிறோம், வீட்டுக்கு வீடு திங்கலுக்கு அனுபவிக்கிறோம், சாப்பிட்றதுக்கு அடுப்பறிக்கிறோம் இல்லையா. ஆனால் டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, உணவு சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் அக்னியை பயன்படுத்துகிறோமே. இந்த அக்னியை பயன்படுத்தி அதை வளர்த்து வழங்கி நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை நம்ம சுற்றுப்புறத்தை சுற்றப்படுத்தக்கூடிய எப்படி போபாலில் வந்து விஷவாயு அகற்றியதோ அதுபோல் இன்றைக்கு கொரோனா இருக்கிற எந்த நோய் தொற்றும் வைரஸும் உள்ளே வர முடியாது. நம்ம இருப்பிடத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அக்னிஹோத்திர பகை மிகவும் அவசியம் இருக்குது. வீட்டுக்கு கூட செய்யுங்கள், வீட்டுக்கு செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்துவதற்கான நெருப்புக்கு உற்றதலமாகிய அண்ணாமலையாருடைய ஞான சகோதரரை வா வா என்று அழைக்கும் இந்த அண்ணாமலையை மையமாக வைத்து இந்த அக்னிஹோத்திராவுடைய விழிப்புணர்ச்சியை உங்களை ஏற்படுத்துகிறேன். இவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, நீ கடைப்பிடிங்கள். உங்கள் சந்தேகங்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களை பதிலுக்கு காத்திருக்கிறேன். நன்றி. கே எஸ் இளவரசன்.